கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 4500 லிட்டர் எரிச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் மருத்துவர் டோனி. இவருக்கு சொந்தமான மாந்தோப்பு தமிழக கேரள எல்லையில் உள்ள செமனாம்பதி கிராமத்தில் உள்ளது. இந்த தோட்டத்தை சபீஸ் என்பவர் குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இந்த தோட்டத்தில் எரிச்சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கேரள மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கேன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 4500 லிட்டர் எரிச்சாராயத்தை கேரள போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் பனைமரக்கல்லில் எரிச்சாராயத்தை கலந்து விற்பனை செய்ய வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.